கோவையில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கம் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. இந்நிலையில் மனிதநேயத்தை வலியுறுத்தும் அண்ணல் காந்திஜியின் 155வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்திய கலாச்சார நட்புறவு கழகம், தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கம் ஆகியோர் இணைந்து மத நல்லிணக்க கருத்தரங்கம் கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ஜே கே ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது. பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் மாநில துணைச் செயலாளர் ரவி தலைமையில் நடைபெற்ற இதில் நிர்வாகிகள் எம் ராமசாமி சுப்பிரமணியன், பஷீர், திலீப்குமார், காந்தி சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இஸ்கப் மாவட்ட செயலாளர் ராஜன் அனைவரையும் வரவேற்று பேசினார். மகாத்மா காந்தியின் 154வது பிறந்த நாள் விழா இன்று மிக சிறப்பாக இந்திய கலாச்சார நட்புறவு கழகமும் பல்சமய நல்லுறவு இயக்கமும் மிக சிறப்பாக கருத்தரங்கம் மத நல்லிணக்க கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து 10 காலமாக பல்சமய நல்லுறவு இயக்கமும் இந்திய கலாச்சார நட்புறவு கழகமும் காந்தி பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காந்தி நேற்றும் தேவை, இன்றும் தேவை, நாளையும் தேவைப்படுகிறார். ஏனென்றால் இன்றைய இளைஞர்களிடத்திலே காந்தியை கொள்கைகளை கொண்டு போய் சேர்ப்பது ஒவ்வொரு தலைவர்களின் கடமையாக இருக்கிறது.